அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு அண்ட் சில்வர் லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி வந்து ரிஸ்கில் இருந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம லைவாக செக் பண்ண போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடண்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கற்றுக்கிட்டால் மட்டுமே அந்த கான்ஃபிடன்ட் வரும். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், ட்ரெண்டு எப்படி இருக்குது, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்குறோம் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டெண்ட், மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன்ஸ் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸ் 2000. எவ்ரி ட்ரேட் கீப் ஸ்டாப் லாஸ், அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொசிஷன்லாம் நம்ம பண்ண முடியல, பட் கூட எல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கணும். நம்ம இது எதுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராஃபிட், இன்றைக்கி வந்து குரூப்பில் யாருக்கும் கால்ஸ் அனுப்ப முடியலை, ஏன்னா ரிஸ்க்கு மார்க்கெட். அதனால் மார்னிங்கே தெளிவாக சொல்லியிருந்தோம், ஜஸ்ட் இன்றைக்கி வாட்ச் பண்ணுங்கள். எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் போயிட்டு போகுது, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இது ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தனால நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. சரி, எப்படி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடாய். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் பண்ண வேணாம், 7790 கீழே செல் ஆச்சுன்னா ஒரு செல் சான்ஸு, 810 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் அந்த ப்ரைஸ் வரல, பியூர் பாயிண்ட் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ADX-ஓட ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி. 15 minutes பொறுத்தளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா 100% ப்ராஃபிட் பண்ணவே முடியாது, சரிங்களா? நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்ததுனால தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட், சரிங்களா? இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்ட், நம்ம பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி நம்மளுக்கு லாஸ் மட்டும்தான் வரும், ப்ராஃபிட் வரவே வராது. ஏன்னா நம்மளுக்கு பேனிக் ஆயிடும், சரிங்களா? வெயிட் பண்ணோம்னா செல் செய்து ப்ராஃபிட் கிடைக்கும், ஆனால் பேனிக் ஆயிடும், டக்குன்னு போட்டதுமே 2000-3000 மேலே லாஸ் காமிக்கிறப்ப நம்ம பயந்துட்டு வெளியில் வருவோம், அதுக்கப்புறம் இறங்கும், சரிங்களா? நம்ம அந்த சின்ன ப்ராஃபிட் நீங்கள் குரூப்பில் மெசேஜ் பண்ணலை, நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் தான், சரிங்களா? 7800 கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகி நின்றுச்சுன்னா 500 100% நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்ப்போம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்தது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருந்தது, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை, சரிங்களா? இப்போ 15 minutes ஸ்டார்ட் ஆகுது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபுல்லாகவே செல் சான்ஸு, இந்த மாதிரி மார்க்கெட்லேயே நம்ம ப்ராஃபிட் பண்ணவே முடியாது, சரிங்களா? நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 570 நம்ம பை பண்ணியிருந்தோம்னா 570 வரைக்கும் வேணால் நம்ம சொல்லலாம், ஆனால் நம்ம அதில் என்ட்ரி எடுத்து அதில் ஒரு பதட்டத்தோட ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி பண்ணவும் கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஒரு பயந்தான் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம், சரிங்களா? இன்றைக்கி வேணால் ஒரு ட்ரேடிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம், ஆனால் அதே அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ மார்னிங் வந்து ஒரு செல் சான்ஸ் ஆனால் கிடச்சிருக்கும், நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன 537 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸுங்கிறது, அங்கே வேணால் நம்ம ஒரு செல் எடுத்துருக்கலாம், சரிங்களா? ஆனால் பையில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும், அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள், இந்த வாரமே நம்ம ட்ரேட் பண்ணினாலும் பரவாயில்ல. அந்த ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது, சரிங்களா? ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பண்ணுற தவறு ஒரு லாஸ் அப்படின்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம், ப்ராஃபிட் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டாக வெளியில் வருவோம், இதுதான் லாஸ் ஆகிறதுக்கு காரணம். அது அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு பேனிக் ஆகிட்டு லாஸ் அதிகமாக இருக்க ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ ஜஸ்ட் வாட்ச் இன்றைக்கி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் சரி சில்வரும் சரி செல் மட்டுமே பாசிபிலிட்டிஸ்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஸ்டெல்லிங் ஸ்ட்ரென்த், அப்போ ஒன்லி செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட், சரிங்களா? பைக்கு வாய்ப்புகள் நம்ம கொடுக்கல, சரிங்களா? டெய்லியில் செல் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ். 1800
50க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 45 மீண்டும் இறங்கும் போது தான் 1820 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். கோல்டு அடுத்த சில்வர், சில்வரை பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் 200% செல் சான்ஸ், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADX+pivot+supertend, எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $1 வரைக்கும் இறங்கிடுச்சு. மீண்டும் இது இப்படியே கன்னியூ ஆச்சுன்னா 17-19 அதுக்கப்புறம் 17 வரைக்கும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், சரிங்களா. கோல்டை பொறுத்தளவுக்கு 1820 அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 1700 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். அப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு செல் சான்ஸு. கூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிட வேணாம். வாய்ப்புகள் பிரமாசமாக இப்போ லாஸ்ட் வீக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருந்தது. பைக்கு மட்டுமே டெய்லியும் பை சான்ஸ், டெய்லியும் ப்ராஃபிட். பட் ஆஃப்டர் 15 டேஸ் கழித்து எல்லா ரேஞ்ச் போகணும் மார்க்கெட்டில் இருக்கும். அதனால் கவனமாக என்ட்ரி எடுங்க. நம்ம இன்றைக்கே என்ட்ரி எடுக்கணும், இன்றைக்கே க்ளோஸ் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். நம்ம என்றைக்கு 100% நம்ம சொல்கிறோமோ நீங்கள் அன்றைக்கி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா. மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை மார்னிங் மட்டுமில்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.